வணக்கம். இப்போ நாம் காப்பரில், அதாவது காப்பரில் என்னென்ன சேஞ்சஸ்லாம் நடந்திருக்கு, இது போக கமாடிட்டி ப்ராடக்ட்ஸில் அவுட்லுக்கில் என்னென்ன சேஞ்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்றத பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ பார்க்குற மூலிமா உங்களுக்கு ஒரு பேசிக்கான நாலேஜஸ் வந்து கெயின் பண்ணிக்கலாம். சேனலுக்கு புதுசாக வர்றவங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ரிங் பெல் செலக்ட் பண்ணிக்கோங்க. ரிங் பெல் செலக்ட் பண்ணுற மூலிமா உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சேனலுடைய ஹோம் பேஜை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அதில் நிறையா வீடியோஸ் அண்ட் பிளேலிஸ்ட் வரும். இதில் ஸ்ட்ராட்டஜி வீடியோஸ் இண்டிகேட்டர்ஸ் பற்றிலாம் அப்டேட் பண்ணியிருக்கோம். ஸோ இது பார்க்குற மூலிமா உங்களுக்கு நாலேஜ் வந்து நீங்கள் கெயின் பண்ணிக்கலாம். இப்போ காப்பரில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து காப்பர் மினின்னு சொல்லிட்டு இருந்துச்சு, அடுத்து நிக்கல் மினி அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு இது ஸ்டாக் இருந்து, ரெண்டு இது வந்து ட்ரேடிங்க்கு வந்து அவைலபிளாக இருந்துச்சு. அது ரெண்டையும் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வந்து டீலிஸ்டிங் வந்து பண்ணிட்டாங்க. இது போக நாங்கள் லெவல்ஸும் வந்து ப்ரொவைட் பண்ணுறோம். ஸோ அது பார்த்திங்கனாலும் வீக்லி வந்து நல்லாவே வந்து லெவல்ஸும் வந்து பார்த்திங்க அப்படின்னா நல்லாவே வந்து பெர்ஃபார்ம் பண்ணிகிட்ருக்கு. ஜூன் மந்த் ஓவரால் அனலைஸ் மட்டும் பார்த்திங்க அப்படின்னா நல்லாவே வந்து பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கேன். ஸோ ஈவன் நாங்கள் லெவல்ஸ் பார்த்திங்க அப்படின்னா நிறைய கிளைண்ட்ஸுக்கும் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. இதனால் ஓவரால் லுக்கில் பார்த்திங்க அப்படின்னா மந்த்லி வைஸில் நல்லாவே வந்து ப்ராஃபிட்ஸ் வந்து எடுக்க முடியுது. ஸோ இப்போதைக்கு பார்த்தீங்க அப்படின்னா காப்பர் மினி, நிக்கல் மினி இது ரெண்டுமே வந்து இனமே வந்து கிடையாது. ஸோ இனிமேல் நீங்கள் மினியில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜிங்க் அந்த மாதிரி தான் வந்து ட்ரேடிங் பண்ண முடியும். இனிமேல் காப்பர் நிக்கல் வந்து மெட்டல்ஸ்லேருந்து தூக்கிட்டாங்க. ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா காப்பரில் அடுத்து மெகா இருக்குது, பட் ஆனால் நிக்கல் மெகாவில் பார்த்தீங்க அப்படின்னா லாட் சைஸ் எதுவும் சேஞ்ச் பண்ணல. காப்பர் மெகாவில் பார்த்தீங்க அப்படின்னா லாட் சைஸை வந்து சேஞ்ச் பண்ணிட்டாங்க. அதாவது முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா காப்பர்னுடைய மெகா லாட் சைஸ் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து எக்ஸாக்டாக சொல்லணும் அப்படின்னா 1000 kg அப்படின்னு இருந்துச்சு. இனிமேல் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு லாட் சைஸ் வந்து 2500 kg அப்படின்னு மாற்றிட்டாங்க. அதாவது ஒரு லாட் சைஸ் வந்து 1000 இருந்தது, இனிமேல் 2500. நீங்கள் இனிமேல் காப்பரில் வந்து நீங்கள் 420 பை பண்ணி ஒரு பாயிண்ட் ஏறிச்சு 421 செல் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு 2500 rupees வந்து ப்ராஃபிட்ஸ் வரும். ஸோ இனிமேல் வந்து லாட் சைஸ் காப்பருக்கு பார்த்தீங்க அப்படின்னா 2500. ஸோ இதான் வந்து நியூஸ். இது இனிமேல் காப்பர் மூவ் ஆகிற ஒவ்வொரு டிக் வேல்யூ, அதாவது ஒவ்வொரு 5 paisa பார்த்தீங்க அப்படின்னா டிக் சைஸ் வந்து 5 paisa, அதுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 125 rupees வந்து ப்ராஃபிட்ஸ் வந்து கனெக்ட் பண்ணுவாங்க. மித்தபடி பார்த்தீங்க அப்படின்னா இனிஷியல் மார்ஜின் 4% இல்லாட்டி டெய்லி ப்ரைஸ் அந்த 4% ரேஞ்ச் இதெல்லாம் வந்து எதுவுமே வந்து சேஞ்ச் பண்ணல. லாட் சைஸ் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா காப்பரில் வந்து ஒரு மேஜர் சேஞ்சாக வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ இனிமேல் 1000 இல்லாது 2500 வந்து ஜூலைலேருந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ இனிமேல் 1000 contracts அது வந்து ஜூன் மந்தோடு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து க்ளோஸ் ஆயிடுச்சு, ஓகேங்களா. ஸோ இப்போ லாட் சைஸ் இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க. ஸோ இதனால் உங்களுக்கு என்ன ஒரு இது வரும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா கேரி ஃபார்வர்ட் பண்ணுறதுக்குரிய இது பொஷன் பார்த்தீங்க அப்படின்னா அந்த மார்ஜின் வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. முன்னாடி காப்பர்னுடைய லாட் சைஸ் பார்த்தீங்க அப்படின்னா 1000. ஸோ காப்பர்னுடைய வேல்யூ நம்ம 420 அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கலாம். ஸோ இதோட நம்ம 4% தான் வந்து நம்ம ஆக்சுவலி கேரி ஃபார்வர்ட் பண்ணுறதுக்கு அடுத்த நாள் பொஷனை கொண்டு போகிறதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இவ்வளோ நாள் வந்து பே பண்ணியிருந்தோம். ஸோ இனிமேல் பார்த்தீங்க அப்படின்னா அதாவது 16,800 பே பண்ணியிருந்தோம். இனிமேல் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து லாட் சைஸ் வந்து இப்போ இன்க்ரீஸ் ஆயிடுச்சு 2500 சொல்லிட்டு. ஸோ இப்போ காப்பனுடைய வேல்யூ 420 அதே லாட் சைஸ்க்கு இப்போ 4% அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போ 4% பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 42,000 தேவைப்படும். ஸோ இனிமேல் வந்து 42,000 rupees இருந்தால் மட்டுமே தான் வந்து காப்பரில் ஜூலை மந்த்லேருந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களால் கேரி ஃபார்வர்ட் வந்து பண்ண முடியும், ஓகேங்களா. ஸோ லாட் சைஸ் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மேஜர் சேஞ்சாக வந்து நடந்திருக்கு. மித்தபடி நிக்கலில் பார்த்தீங்க அப்படின்னா எந்த சேஞ்சஸும் இல்லை. ஆனால் மினியை மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா டீலிஸ்ட் பண்ணிட்டாங்க. ஏன் இந்த சேஞ்சஸ்லாம் நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா செபி தான் வந்து இந்த சேஞ்சஸ் வந்து பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்சேஞ்சுக்கிட்ட ஜனவரி மாதமே வந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ அதனுடைய இம்ப்ளிமெண்டேஷன் தான் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நடக்குது. என்ன சொல்லியிருந்தாங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா டெலிவரி சைடு வந்து ஆக்சுவலி இப்போ ரொம்ப ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. முன்னாடி பாஸ்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா மெயினாக வந்து கோல்டு அந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ்க்கு தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ப்ரீசியஸ் மெட்டலுக்கு தான் வந்து உங்களுக்கு வந்து டெலிவரிக்கு ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணி டெலிவரி வந்து கொடுத்துட்ருந்தாங்க. ஸோ இனிமேல் பார்த்தீங்க அப்படின்னா ஜிங்க், காப்பர் இது எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து டெலிவரிக்கு வந்து வந்துருச்சு. ஸோ இனிமேல் மெட்டல்ஸும் வந்து நீங்கள் வந்து ஆக்சுவலி ராவாக ஃபஸ்ட் கிளாஸ் குவாலிட்டியில்
டெலிவரி எடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஈவன் நீங்கள் எக்ஸ்சேஞ்சிலே கூட எடுக்கிறனாலும் எடுத்துக்கலாம். அவங்க உங்களுக்கு வந்து இங்கே சென்னையில்னா சென்னையில் இருக்க ஒரு ஹப்பிலேருந்து அவங்க வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஒவ்வொரு இடத்துக்கும் இருக்குது. ஸோ அந்த மாதிரி அந்த எக்ஸ்சேஞ்சினுடைய அவங்களுடைய பிளேஸ் இருக்குது, அங்கேருந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஸோ இது மாதிரி டெலிவரிக்கு ரொம்ப ஃபோக்கஸ்டாக வந்து இப்போ எக்ஸ்சேஞ்ச் வந்து பண்ண சொல்லி செபி வந்து இன்னமே வந்து ஆர்டர் வந்து போட்டுருச்சு. ஸோ அதை ரெகுலரைஸ் பண்ணுறதுக்கும் லார்ஜ் சைஸை வந்து அதுக்கேற்ற மாதிரி கொண்டு வர்றதுக்கும் டெலிவரிக்கு வசதியாக கொண்டு வர்றதுக்கும் அண்டியும் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா லார்ஜ் சைஸஸ் வந்து இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. ஈவன் ஜிங்க்கில் கூட நீங்கள் லாஸ்ட் மந்த் பார்த்துருந்தீங்க அப்படின்னா மெகாக்கும் மினிக்குமே கூட ஒரு டிஃப்ரென்ஸ் இருந்திருக்கும் ப்ரைஸ் ரேஞ்சில். அதுக்கு கூட காரணம் பார்த்தீங்க அப்படின்னா ஜிங்க் மெகாவில் பார்த்தீங்க அப்படின்னா டெலிவரி இருந்துச்சு, மினியில் பார்த்தீங்க அப்படின்னா லாஸ்ட் மந்தில் வந்து டெலிவரி இல்லாமல் இருந்துச்சு. ஸோ டெலிவரி இருக்கிற ப்ராடக்ட்ஸுக்கு வந்து கொஞ்சம் டிமாண்ட் அதிகமாக வந்து லாஸ்ட் மந்தில் இருந்துச்சு. ஸோ அது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா இந்த வர்ற ஜூலை மந்த்லேருந்து கரண்ட் மந்தில் பார்த்தீங்க அப்படின்னா என்னமே வந்து ஃபுல்லாக வந்து ரெகுலரைஸ் பண்ணி டெலிவரிக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து இந்த மாதிரி சேஞ்சஸ்லாம் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ இதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போதைக்கு நடந்திருக்க நியூ சேஞ்சஸ். ஓகேங்களா, போக நாங்கள் அட்வான்ஸான ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜியும் சொல்லித்தரோம். அதை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ கீழே இருக்க இந்த நம்பர் காண்டாக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கைடன்ஸ் கிடைக்கும். ஸோ லெவல்ஸ் பற்றி தெரிஞ்சுக்கிறதுனாலும் நீங்கள் கூப்பிடுங்க. இது போக நீங்கள் டிமேட் மற்றும் ட்ரேடிங் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ கீழே இருக்க லிங்கை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அக்கௌண்ட் ஓப்பனிங் ப்ராசஸ் வந்து ஸ்டார்ட் ஆகும். நன்றி.